அனைவருக்கும் வணக்கம். இந்து சமயத்தினர் காசிக்கு சென்றால் ஏதாவது விட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள். இது ஏன் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. இல்லற வாழ்க்கையில் இருந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து பேரன் பேத்திகளை கொஞ்சி மகிழ்ந்து தன் இல்வாழ்க்கை கடமையை செவ்வனே செய்து முடித்த பின்பு காசி ராமேஸ்வரம் என்று புனித பயணம் மேற்கொள்வார்கள். முக்தியை வேண்டி இறைவனின் திருத்தலங்களை நாடி செல்வார்கள். இந்துக்களின் புனித தலமாக விளங்கும் காசியில் புண்ணிய நதியான கங்கையில் நீராடிவிட்டு முன்னோர்களுக்காக பிண்டம் வைத்து வேண்டுதல் செய்வார்கள். கங்கையில் நீராடினால் நீராடியவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையும் என்பது இந்து சமயத்தினரின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் கங்கையில் நீராடிவிட்டு புது மனிதனாக வெளிவரும் போது மீண்டும் எதன் மீதாவது பற்று கொண்டு விடக்கூடாது. எந்த ஒரு பொருளின் மீதும் அதிக பற்றோ அல்லது விருப்பமோ வந்துவிடக் கூடாது. எதன் மீதும் எந்த ஒரு ஆசையும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இனி இறைவன் ஒருவனையே மனதில் எப்போதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற புதிய நம்பிக்கையில் பழையவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு காசிக்கு சென்றால் தங்களுடைய பழைய நிலையை விட்டுவிட்டு வர வேண்டும் என்கிற நடைமுறை ஏற்பட்டது. ஆனால் தற்போது காசிக்கு செல்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை இனிமேல் பயன்படுத்துவதில்லை என்று விட்டுவிட்டு வருகின்றனர். அதாவது, தங்களுக்கு பிடித்தமான பொருளை காசியில் விட்டுவிட்டேன், இனிமேல் அதை தொடமாட்டேன் என்று பெருமை பேசுவதால் எந்த பலனும் கிடைத்து விடாது. எந்த ஒரு பொருளின் மீதும் அதிக ஆசையோ பற்று வைக்காமல் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்பவனுக்கு ஆணவமும் அகம்பாவமும் தானாகவே அழிந்துவிடும். பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து எந்த ஒரு பொருளின் மீதும் அதிக ஆசையோ பற்று வைக்காமல் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்பவனுக்கு ஆணவமும் அகம்பாவமும் தானாகவே அழிந்துவிடும். அவர்கள் வாழ்வும் சிறக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.